உன்னுடைய பேட்டில் ஷிஃப்ட கர்த்தர் உண்டு பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வேதத்துல எஸ்தர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 9:1-3 வசனங்கள் முதல்ல வாசிக்க போகிறோம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12 13 யூதரின் பகைஞர் 13 இன்றைக்கு நம்ம கூடி இருக்கிறது 13வது நாள். பைபிள்ல 13 என்றால் என்ன வாசிக்கும் போது நீங்க விளங்கிக் கொள்வீங்க? யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். 13வது நாளில் எனிமையுடைய ஒரு வேலை, ஒரு ஒரு எதிரியுடைய ஒரு வேலை, நம்மை மேற்கொள்ளலாம் என்று அவன் ஒரு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது, ஒரு எதிரிக்குள்ள. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது காரியம் யூதர்களுடைய எதிரி நினைச்சான், 13வது நாள் அவர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று. ஆனா பைபிள் சொல்லுகிறது காரியம் மாறுதலாக, வேற மாதிரி, எதிரி யோசிச்சதற்கு வேற மாதிரி 13வது நாள் முடிந்தது. காரணம் ஏனென்றால் யூதர்கள் கர்த்தருடைய மக்கள், எதிரியை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? யூதர் அகாஸ்வேறு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடி கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். யூதருக்கு ஒரு துணை நின்றார்கள். வாசிப்போம் 17 சிஸ்டர். ஆதார் மாதத்தின் 13 இப்படி செய்து 14 இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். 13 ஒரு போராட்டம், 14 விருந்துண்டு சந்தோஷமா இருக்கிறார்கள். 18வது வசனம் வாசிங்க. சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13 14 ஏகமாய் கூடி 15 இலைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். 21 வாசிங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15 யூத தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும். அந்த 13, 14, 15 மூன்று நாட்களும் எஸ்தர் உடைய புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 13 இந்த 3 நம்ம எதுக்காக டெடிகேட் பண்ண போறோம்னா, பிரேக் த்ரூ இன் யோர் பேட்டில்ஸ், உன்னுடைய யுத்த களத்தில் நீ முறியடித்து முன் செல்வாய். ஒவ்வொரு 3 ஒவ்வொரு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வரோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு யுத்தம் இருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே ஏதோ ஏதோ எப்படியோ நடக்குதுன்னு. ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க ஆயிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால ஒரு பேட்டில் ஃபீல்ட், ஒரு யுத்த களம் இருக்கிறது. நீங்க விசுவாசித்துதான் ஆகணும். பவுல் தெளிவா சொல்றாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் அல்ல, துறைத்துணங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, பிரின்சிபாலிட்டிஸ் பவர்ஸ் ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இவைகள் எல்லாத்தோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவர் சொல்றார், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி, கீழே இருக்கிற ஆவின்னு நினைக்கிறீங்க. ஆவி எங்க இருக்குதா? வான மண்டலத்தில், ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. கொரிந்து புஸ்தகத்தில் எழுதும் போது சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு படி இல்லாமல் ஆவியின் படி இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ், இவைகள் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், எல்லா விதமான அரண்களை நிர்மூலப்படுத்தக்கூடியதா இருக்குது. பவுல் சொல்றார், ஒரு ஆவிக்குரிய உச்சத்தை அடைந்த ஒரு மனிதன், புதிய ஏற்பாட்டில் அநேக புஸ்தகத்தை எழுதின ஒரு மனிதன், டிராவல் பண்ணவர், அநேக தேசங்களுக்கு போனவர், அநேக சூழ்நிலைக்குள்ள போனவர், a very educated man. ரொம்ப படிச்சிட்டீங்கன்னா ஆவிக்குரிய லோகத்தை நம்ப மாட்டீங்க, காத்தாவது கருப்பாவதுன்னு.
ஆவிக்குரிய லோகங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா ஆவிக்குரிய உலகம் மிகவும் நிஜமான ஒரு உலகம். நீங்க உங்க கண்கள் திறக்கும் போது அந்த உலகத்தின் தாக்கங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ 13வது நாள் என்ன நடந்தது? யூதர்களுக்கு ஒரு எதிரி, ஒரு அசுத்த ஆவி எஸ்தருடைய காலத்தில் ஒரே நாள்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஈவில் ஸ்பிரிட், அந்த ஹேமன் என்ற ஒரு மனிதன், அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு எரிச்சல் யூதர்கள் மேல, அவங்களை முடிக்கணும். கர்த்தருடைய மக்கள் மேல எப்பவுமே அசுத்தாவிக்கு ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு முறை அவன் முயற்சி எடுத்தான், ஒரு நாள் குறித்தான், அந்த நாள் தான் 13வது நாள். 13வது நாள் என்றால் ரிபெல்லியன், முரட்டாட்டம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட நினைக்கிற ஒரு அசுத்தாவி. அதான் அந்த பைபிள்ல சொல்லுது, தேவனுடைய மக்களை, தேவனுடைய மக்கள்னா தேவனையே மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அசுத்தாவி நினைத்ததுதான் அந்த 13வது நாள். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னு கேட்டா, அந்த 13வது நாள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் உபவாசத்துக்கு பிற்பாடு, எஸ்தர் 3 நாள் 3 இரவு ஜபம் உபவாசத்துக்கு பிற்பாடு அவர்கள் அந்த அசுத்தாவியை மேற்கொள்ளும்படியாக ஒரு பேட்டில் நடக்குது. யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது, இன்னி வரையும் நடந்து கொண்டிருக்கு உலகத்துல. அப்ப அந்த பேட்டில் அவங்களால முடியல, அவங்க மைனாரிட்டியா இருந்தாங்க. எத்தியோப்பியா தொடங்கி இந்தியா வரை இந்தியாவுடைய பெயர் அங்கே பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா யூதர்களும் அந்த 13வது நாள் அன்று அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு அசுத்த ஆவி மனிதனை இயக்கி நினைக்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல கத்தர் அங்கே எஸ்தரை பயன்படுத்துறாரு. அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் ஒரே நேரத்தில் கூடி அவர்கள் கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே எங்களால் இந்த யுத்தம் செய்ய முடியாதப்பா, எங்களுக்கு உதவி வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்த போது அந்த 13வது நாள் கர்த்தர் திட்டத்தை மாத்துகிற ஒரு நாள். ஆமேன். பேட்டில் ஷிஃப்ட் எல்லாம் சொல்லுங்க. பேட்டில் ஷிஃப்ட், பேட்டில் ஷிஃப்ட் நடக்கிற ஒரு நாள் 13th day. ஏன்னு கேட்டா எனிமி நினைச்சான் இவன் கதையை முடிச்சிருவோன்னு. ஆனா அந்த 13th அன்னைக்கு ஒரு பேட்டில் ஷிஃப்ட் ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. அப்படியே அந்த யுத்தம் மாறிடுச்சு. யுத்த முனையில தோற்க போகிறோம் தோற்க போகிறோம் தோற்க போகிறோம், ஒரு ஒரு சாக்கர் மேட்ச் மாதிரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, அவ்வளவுதான் அவுட் என்ற டைம்ல, முடிஞ்சது என்ற டைம்ல, லாஸ்ட் மினிட்ல ஒரு அற்புதம் நடந்து கர்த்தர் அந்த பேட்டிலிய ஷிஃப்ட் பண்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 13th, 14th and 15th யுத்தத்துல ஒரு ஷிஃப்டை நமக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு நாட்களாக இது அமையும். அங்க தெளிவா இருக்கு, அவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய நாளை நியமனம் பண்றாங்க. 14th and 15th இந்த 3 நாளையே கொண்டாடுறாங்க. பூரீம் என்று சொல்லி ஒரு பண்டிகையை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். பூரீம் என்றால் சீட்டு குலுக்கி போடுதல் அர்த்தம். அங்கே சீட்டு குலுக்கிப்பட்ட பிற்பாடு யூதர்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு நாள் தெரிந்தெடுக்கப்பட்டது. அதே நாள் அவர்களுக்கு சாதகமாய் மாறியதுனால அதை அர்த்தமுள்ள ஒரு நாளாக, செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாட்களாக அதை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறார்கள். நம்முடைய பாளையத்திலேயும் ஒரு செலிப்ரேஷனை தேவன் உண்டு பண்ணுவார். ஒரு செலிப்ரேஷனை இந்த 21 டேஸில், குறிப்பாக இந்த 3 டேஸில் அந்த செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டத்திற்கு வேண்டிய ஒரு திருப்பு முனையை தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு பேட்டில் ஷிஃப்ட். இந்த ஹேமன் என்ற மனிதன், இந்த அசுத்தாவியினால ஏவப்பட்டு யூதர்களை கொல்ல வேண்டும் நினைக்கிறவன், அமலேக்கிய சந்ததியை சார்ந்தவன். யாரு அமலேக்கியன்? யாரு? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தபோது அவர்கள் சந்தித்த ஃபர்ஸ்ட் எனிமி, முதல் எதிரி அமலேக்கியர்கள். கேள்விப்பட்டிருப்பீங்களே, மோசே மலை மேல நின்னாரு, ஆரோன் ஒரு பக்கம் கையை தூக்கி பிடிச்சாரு, ஊர் இன்னொரு பக்கம் கையை தூக்கி பிடிச்சாரு, கீழே யோசுவா யுத்தம் பண்றாரு, மோசே மேலையில் இருக்கிறாரு, கை கீழே போடும் போது யுத்தத்துல தோல்வி ஆகுறாங்க இஸ்ரேல், கை மேல தூக்கும் போது பேட்டில் ஷிஃப்ட் கீழே அது நடக்குது தத்ரூபமா. மோசே கை வலிக்குதுன்னு கேள அவர் சொல்ல, அப்பா காப்பாத்துங்கன்னு சும்மா அப்படி அவர் ஜோம் பண்ணாரு. எல்லாம் நல்லபடியா நடக்குது. பேட்டில் ஷிஃப்ட், ஜோஷுவா ஜெயிக்கிறாரு. அவருக்கு தெரியல
அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ், நன்றி பிதாவே. அப்படியே தோக்குறாங்க யோசுவா. என்னடா அது, மறுபடியும் அப்பா காப்பாத்துக்கின்னும் போது யோசுவா ஜெயிக்கிறாரு. மறுபடியும் தேங்க்யூ இன்னொன்று, அப்புறம் புரிந்து கொண்டாங்க மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். தேவனுடைய வேலைப்பாடுகளை கிரியைகளை சில நேரம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு சில டைம் எடுக்கும். மரம் மண்டை நமக்கு ஏறல, ஆனா கத்தர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நீயும் நானும் கையை உயர்த்தியபடி இருக்கும் போது கத்தர் பேட்டில் ஒரு ஷிப்டை நமக்கு உண்டு பண்ணக்கூடியவரா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு பேட்டில் இருந்தா ஒரு ஆமேன் சொல்வீங்க. ஆமா, அப்போ அந்த யுத்தம் தான் இந்த அமலேக்கிய யுத்தம். அமலகைட்ஸ் யோசுவா ஜெயிச்சாரு. அதுக்கு பிற்பாடு தேவன் சொல்றார், இந்த அமலேக்கியனோட எப்பவுமே உங்களுக்கு யுத்தம் இருக்கும். பாத்தீங்கன்னா சவுல் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், சவுலுக்கு கொடுத்த முதல் ப்ராஜெக்ட், போய் அமலேக்கியர் என்ன பண்ணு, இருக்கிற எல்லா அமலேக்கியரையும் முடி. அவன் என்ன தெரியுமா பண்ணா, ராஜா உயிரோடு விட்டுட்டான். ராஜாவுடைய மனைவி, கர்ப்பிணி மனைவி ஓடி போயிட்டான் அவனுடைய புடிக்கு தப்பி. அவன் நினைச்சா என்ன கத்தர் அமலேக்கியனை போய் எல்லாரையும் முடின்றாரே சொல்லி அவன் ஆண்டவர் சொன்னது செய்யல. அவனுக்கு தெரியல ஆண்டவர் தொலைதூரம் பார்க்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் எசேக்கியா காலத்தை பார்த்தார், எஸ்தர் காலத்தை பார்த்தார், இவர்கள் எல்லாரையும் பார்த்தார். இந்த அமலேக்கிய ராஜாவுடைய சந்ததி இவர்களுக்கு உலகளாவிய அளவில் யூதர்களுக்கு கொண்டு வர தீங்கை அவர் பார்த்தாரு. முன்னாடியே சொன்னாரு, சவுல் ஃபினிஷ் ஆஃப் அமலகைட்ஸ் பிகாஸ் ஐ சீ இட். சில நேரம் நம்ம பார்க்கறது இல்ல, சில யுத்தத்துல ஆண்டவர் சில காரியத்தை விடுன்றாரு. விடு, அதை விடு, அது வேணாம், இதை விடு, நம்ம பார்க்கறது இல்ல. சிலர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போன்றாரு. லோத்துக்கு சொன்ன மாதிரி அவன் சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அது வேணாம், இதுதான் ஆண்டவர் வேணும் நம்ம. ஆனா லோத்துக்கும் அதே மாதிரிதான், அவனுடைய முடிவு சரியில்லை. ஏன்னு கேட்டால் தேவன் உங்களை ஏதோ கைட் பண்றாருன்னா அதை நம்பி நீங்க போங்க, அதை நம்பி போங்க. உங்களுடைய யதார்த்தமான பார்வைக்கும் சிந்தைக்கும் உங்களுடைய உங்களால ரீசன் பண்ண முடியல. ஏன் கடவுள் இதை சொல்றாரு, ஏன் இங்க போ சொல்றாரு, ஏன் இதை செய்யறாரு, நம்ம பார்வைக்கு இது சரியில்லையே, நம்ம பார்வைக்கு மேத்தமேட்டிக்ஸ் இங்க ஒர்க் அவுட் ஆகலையே. எப்பவுமே ஹெவனுடைய மேத்தமேட்டிக்ஸும் பூமியுடைய மேத்தமேட்டிக்ஸும் மேட்ச் ஆகவே ஆகாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஆயிரமோ இரண்டு பேர் பத்தாயிரம் பேரை துரத்துவான்றார். நீங்க சொல்வீங்க, ஒருத்தன் ஆயிரம்னா ரெண்டு பேர் ரெண்டாயிரத்து தானே துரத்தணும். கால்குலேட் பண்ண நினைக்காதீங்க, just trust and obey. நம்பி முஞ்சல் தான் 13, 14, 15 இந்த நாள் நம்ம ஜெபிக்க வேண்டியது. உன் மைண்ட்ல தான் பேட்டில், போவா வேணாமா, செய்யவா வேணாமா, ஐயோ பார்த்தா பயமா இருக்கே. இதுலயா கத்தர் நம்மளை கூட செய்ய சொல்றாரு, இதுவா எடுக்க சொல்றாரு, இது சரியா ஆகாது. கேள்விகள் உனக்கு நிறைய. சவுல் அந்த இடத்துல அவனை விட்டான் ராஜாவை. அவனுடைய சந்ததி தான் இந்த ஹேமன். இந்த நாமானை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, அவன் வெட்டின குழியில அவனே விழும்படியாக கத்தர் யுத்தத்தை அப்படியே திருப்பிட்டார். ஆமென். இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகளே, இன்று உங்க லைஃப்ல ஏதோ ஒரு யுத்தம் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் உங்க லைஃப்ல நடக்குது. ஏதோ ஒரு காரியத்துல கவனிங்க, ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு காரியத்துல, ஒரு வீடு காரியமா இருக்கலாம், ஒரு திருமண உறவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா ஜோம் பண்ணிட்டீங்க, ஆனா அது இன்னும் உங்களுக்கு நடக்கல. ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குங்க அதுல. நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க, ஆனா நீங்க நினைச்சபடி சாதகமா நடக்காம சில காரியங்கள் சில விதமாக நடக்குது. ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்குங்க. அந்த பேட்டில கத்தர் கூட சில நேரம் அனுமதிக்கிறாரு. ஏன்னு கேட்டா, நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மளை புடமிடுவதற்காக. ஆனா அந்த யுத்தத்துல அவர் நம்மளை கைவிடக்கூடாது. அங்கதான் நீங்க அவரை சார்ந்து யுத்தம் பண்ணும்படியா இருக்கிறீங்க. இந்த மூன்று நாள் இவங்க சொன்ன மாதிரி 13வது நாள் பேட்டில் ஷிப்ட் ஏற்படுத்தினார். 14, 15 அவர்கள் கொண்டாடினார்கள். ஒரு பேட்டில் ஷிப்டை நம்ம கையை உயர்த்தி, இந்த அமலேக்கிய ஆவிக்கு எதிராக கையை உயர்த்தி நம்ம கொஞ்சம் போராட போகிறோம். வாசிங்க மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம் தொடங்கி. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே
மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றாதவைகளாகிய இவைகள். இங்க பாத்தீங்கன்னா 13 சுபாவங்களை ஆண்டவர் சொல்றார். ஒரு மனிதருடைய இருதயத்திலிருந்து வருகிறது 13 ரெபெல்லியன், முரட்டாட்டம், தேவனுக்கு எதிர்ப்பான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம நினைக்கிறோம் வெளியில தான் ஆவியை கட்டணும். வெளியில இல்ல, எங்க இருக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பேட்டில் உன்னை நீயே எதிர்க்கிற, உனக்குள்ளதான் பேட்டில், நீயே அந்த 13 இருக்கிற. உனக்குள்ளேயே ஒரு ரிபெல்லியன் இருக்கு, உனக்குள்ளேயே ஒரு முரட்டாட்டம் இருக்கு, உனக்குள்ள இந்த சுபாவங்கள் இருக்கு. அதனால பேட்டில் எங்க நடக்குது? உன் உள்ளேயே நடக்குது. அப்ப இன்றைக்கு நீங்க என்ன, ஆண்டவர் புடமிடதான் என்னை இந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிறார், எனக்குள்ள இருக்கிற 13 சுபாவங்கள் அவைகள் மாறணும், இந்த நிலைகள் மாறணும், எனக்குள்ள என் இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கு. பாத்தீங்களா, ஃபாஸ்டிங் பத்தி தான் அங்க இருக்கு. எது உள்ள போதோ அது தீட்டுப்படுத்தாது. எது நீ கத்தர் சொல்றாரு இன்றைக்கு என்ன மாதிரியான நாள்னு கேட்டா பேட்டில் ஷிஃப்ட் ஏற்படுற நாள். நீங்க அமைதலா இன்னைக்கு பாஸ்ட் எனக்காக ஜோம் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நிக்கிற நாள் இல்லை. யூ என்டர் இன் பூரீம் என்ற ஒரு நிலையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கொண்டாட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆண்டவர் பொல்லாத ஆவி உன்னை மேற்கொள்ள வைத்திருந்த திட்டத்தை உனக்கு சாதகமான திட்டமாக மாற்றி நீ அவனை மேற்கொள்ளும்படியாக நீ மேற்கொள்ளுகிற ஒரு நாள் இந்த 13வது நாள். இந்த நாள் உன் ஜபத்துக்கு வாக்கு தத்தம் இதுதான். ஏதோ ஒன்ன நீங்க மேற்கொள்வீங்க. I don't know. ஏதோ ஒன்ன நீங்க மேற்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஏதோ ஒன்றை நான் மேற்கொண்டு வெளியில வரப்போகிறேன். ஹே, தலைமுறை தலைமுறையா தரித்திரம், தலைமுறை தலைமுறையா தரித்திரம். ஒருவேளை நீ கம்ப்ளீட்டா தரித்திரத்துல இருந்து வெளியில வருகிறது அடுத்த வருஷம் கூட வருவீங்க. ஆனா உங்க ஆவியில நான் பேச விரும்புறேன். பல நாள் பல ஆண்டு உழைப்பு, ஆனால் உழைப்புக்கு உண்டான பலனை நீங்கள் பார்க்கவில்லை. ஓட்டப்பை வாழ்க்கை, எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ முயற்சி, அது ஒரு பேட்டில் தானே. முயற்சி பண்ணி பண்ணி யூ நீ எவ்வளோ முயற்சி எடுத்துட்ட, ஒன்றுமே இல்லை. ஒரே நாளில் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறான். பில்லி சூனியம் மாதிரி யோபுக்கு வந்தது பாருங்க, அது பில்லி சூனியம் மாதிரி. ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தான். அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்ததை மீட்டெடுக்கிற ஒரு நாள். சொன்னல அமலேக்கி ஆவி, உங்களுக்கு தெரியுமா தாவீது தன் வாழ்க்கையில ஜிக்லாக் என்ற இடத்துல அவன் ஜெயிச்சு அவன்கிட்ட இருந்த, அங்க பைபிள் சொல்லுகிறது மனைவிகளையும் பிள்ளைகளையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். எஸ்தர் புக்கில் வாசிக்கிறீங்களே அதே எனிமி தான் அங்கே டேவிட்டுக்கு இருந்தான். பைபிள் சொல்லுது டேவிட் ரிகவர்ட் ஆல், அவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். எல்லாவற்றையும் நீ மீட்டு கொள்ளுகிற ஒரு பேட்டில் இன்று அந்த பேட்டிலாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யூ ஆர் ரிகவரிங் ஆல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜப நாள். 13th day ஆயத்தமா இருக்கிறீங்களா? தாவீதுக்கு முன்பாக இருந்த சவுளை கொன்றதும் இந்த அமலேக்கியர்கள் தான். ஆச்சரியம், பிலிஸ்தியர்களுக்கு எதிராக சண்டை போடுறான், ஆனா சவுளை கொன்னது யாரு? ஏதோ ஒரு பேட்டில் எவனோ ஒருத்தன் குத்திட்டு போறான். ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் சண்டை, 3வது நாட்டுல இருந்து எவனோ ஒருத்தன் நடந்து போறான் வந்து கொன்னுட்டு போறான். ஆக்சிடென்ட் நினைக்கிறீங்களா? சவுல் அமலேக்கியர்களை கொல்லல, அமலேக்கியன் சவுளை கொன்று விட்டான். அந்த பேட்டில் ஃபீல்டில் அவன் யோசிச்சிருப்பான், கடவுள் சொன்னார்ரா அமலேக்கியர்களை இல்லாதபடி பண்ணுன்னு, நான் கேட்காம போனேன், பிலிஸ்தியர்களோட சண்டை போட்டுட்ருக்கிறேன், சம்பந்தமே இல்லாத அமலேக்கியன் என்னை வந்து கொள்ளுகிறானேன். இன்ஃபேக்ட் இவனே கேட்டான் போகிறவனை, அமலேக்கியனை பார்த்து என்னை கொண்டுட்டு போப்பான். He would have realized கத்தர் ஏன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்பதை இன்று நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் நீ புரிந்து கொள்வாய். நீ அமலேக்கியனை எதிர்க்காவிட்டால் அமலேக்கியன் உன்னை எதிர்ப்பான். இன்னைக்கு நீ யுத்தம் பண்ணாம பேன் ப்ரேயர் டைம்ல நின்றுட்டு இருந்தனா
அவன் உன்னை எதிர்த்து யுத்தம் பண்ணுவான். யூ கிரை அவுட், ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை எதிர்க்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே, என் எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வரணும். நான் தரித்திரனாக இருக்க மாட்டேன், நான் வியாதிஸ்தனாக இருக்க மாட்டேன், நான் செய்கிறது எதுவுமே விளங்காதபடி இருக்கு, அதில் ஒரு மாற்றம் வரணும். ஒன்று நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். உங்களுக்கு தெரியுமா, இந்த 4 கடைசி பகுதியில மறுபடியும் அமலேக்கியர்களை பத்தி வாசிப்பீங்க, எப்படி எசேக்கியா ராஜா அமலேக்கியர்களை எதிர்த்தார்னு. கிட்டத்தட்ட யாபேசுடைய நிலவரம் கூட இந்த மாதிரி. அவன் சொல்றான், அவங்க அம்மாவே அவனுக்கு பேர் வச்சிட்டாங்க யாபேஸ், வேதனை. அவங்க அம்மா சொல்றாங்க, ஏன் அவனுக்கு வேதனைன்னு பேர் வச்சாங்கன்னா, அவன் பிறக்கும் போது வேதனை. சாதாரணமாவே பெண்கள் வேதனையில தான் பெற்றெடுக்கிறாங்க. இந்த அம்மா வேதனைன்னு சொல்லிச்சுன்னா, அப்ப எவ்வளவு வேதனையோட இந்த வேதனை வெளியே வந்திருக்கோம் பாருங்க. வேதனை புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு அந்த வேதனைன்னு பேர் வச்சாங்க. அவன் தேவனை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே எல்லாரும் என்ன வேதனை வேதனைன்ற, ஆண்டவரே என் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தம் வார்ஃபரா இல்லையா? இவன் எது பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ரைட் ஆகல. யாரோ உன் வாழ்க்கைக்கு நேராய் சில காரியங்களை உரைத்திருக்கிறார்கள். நீ எவ்வளவு ஜபம் பண்ணியோ எவ்வளவு பண்ணியும் அந்த சூழ்நிலையை உன்னால மாற்ற முடியவில்லை. அதுதான் யுத்த களம், அது ஒரு வார், அது ஒரு யுத்தம். உங்க வீட்டுல இருந்தே உங்க அப்பா யதார்த்தமா சொல்லிட்டார், நீ எல்லாம் ஒரு பைத்தியம், நீ வளர வளர ஒரு மாதிரி ஆகுற. நமக்கே தெரியாம சில சூழ்நிலைய சில மாதிரி, நான் சில டைம் ஏதோ ஒன்று பண்ணும்போது தெரியாம சொல்லிடுறீங்க, இதெல்லாம் எங்கெங்க விளங்க போகுது, இதெல்லாம் எங்கெங்க ஒர்க் அவுட் ஆக போகுது, அப்பவே தெரியுங்க இது ஃபெயில் ஆகும்னு, அப்பவே தெரியுங்க இப்படி நடக்கும்னு, அப்பவே தெரியுங்க. இப்படி சொன்ன வார்த்தைகள் தான் யாபேசுடைய நிலைமை. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கு பேட்டில் ஷிஃப்ட் உண்டாகும். ஆமென். இன்னைக்கு ஒரு பிளஸட் லைஃபை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சவால் இருக்கும், சேலஞ்ச் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஓப்பன் ஹெவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை அதிலெல்லாம் நேர்த்தியாய் நடத்தி வெளியில் ஆண்டவர் நம்மளை மேற்கொள்ள வைத்த பொல்லாத ஆவியை நாம் மேற்கொள்ளும்படிக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிற இந்த 13வது நாள் a day for battle to shift. யுத்தத்தில் திருப்பு முனையை பார்க்கிற ஒரு நாள். நிறைய நேரம் பேசியிருக்கிறேன், பட் ஐ பிலீவ் பேசும்போதே கத்தர் சில காரியங்களை உடைத்திருக்கிறார். நாமே இயேசு மெசேஜ் எடுத்துட்டு சொன்னாரு, நான் பேசிய வார்த்தையில நீங்கள் பரிசுத்தமானீர்கள், நீங்கள் கழுவப்பட்டீர்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியில நம்ம எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுகிறதை கத்தர் பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அதை கத்தர் கவனித்து கேட்கிறார் என்றபடி நம்ம விசுவாச அறிக்கை அவர் கேட்டிருக்கிறார், நம்ம தியானத்தை கேட்டிருக்கிறார், நம்ம நம்பிக்கையின் அறிக்கை அவர் கேட்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு நமக்காக ஒரு அற்புதத்தை அவர் செய்ய உண்மை உள்ளவர். Get ready. 48 சாட்சிகள் வந்திருக்கிறது. உன்னது 49வது சாட்சி. கர்த்தர் இந்த நாள் ஒரு பேட்டில் ஷிஃப்ட் ஏற்படுத்த போகிறார். வெகுநாள் விண்ணப்பம், உன் பிள்ளைகளுக்கு அதை அவர் அனுக்கிரகம் செய்வார். You have prayed so many days. நீ அநேக நாள் ஜெபித்திருக்கிறாய், நீ அநேக நாள் போராடி இருக்கிறாய், நீ அநேக நாள் ஆண்டவரை தேடி இருக்கிறாய். ஒரு பேட்டில் ஷிஃப்ட் கர்த்தர் உண்டு பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Do you believe it, church? அப்பா எவ்வளோ நாள் கேட்டோம் இந்த காரியம் இன்னும் நடக்காம இருக்கிறது. இன்னைக்கு அந்த காரியத்தை உள்ளத்துல நினைச்சு கொள்ளுங்க. எவ்வளோ நாள் முயற்சி எடுத்தோம் இது நடக்கல, எவ்வளோ நாள் ஜெபிச்சோம் இது நடக்கல, எவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம் இந்த நிலைமை மாறல. இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இந்த 3 we going to press in. அந்த காரியத்துல நம்ம பிரஸ் பண்ணி ஜெபிக்க போறோம். ஒரு பேட்டில் ஷிஃப்ட், ஒரு பிரேக் த்ரூவ நம்ம யுத்த களத்துல கத்தர் உண்டு பண்ணுவார். இன்னைக்கு இரவு இந்த 3 உன் வாழ்க்கையை ஏதோ சில நாட்கள் இல்ல, பல வாரங்களாக மாதங்களாக ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கிற காரியத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கத்தர் கொடுப்பார். எவ்ரி கர்ஸ், உன் மேல உடைக்கப்பட்ட ஒவ்வொரு சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ஓ விடுதலை கொடுப்பார்.
யுத்த காலத்தில் பெரிய வெப்பனே பிரைஸ் தான். எதுல துக்கப்பட பொல்லாதாவி சொல்லுகிறானோ அதுல பிரைஸ் பண்ணுங்க. வேலை கிடைக்கலையா, எனக்கு கத்தர் இருக்கிற நிலையை வச்சிருக்கிறான்னு பிரைஸ் பண்ணுங்க. அவர் நன்மையை எண்ணி பிரைஸ் பண்ணுங்க. காரியம் பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். Thank you.